இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மரம் வந்து பாருங்கள் தென்னை மரம். தென்னை மரத்தில் வந்து ஒரு பாதிப்பை பாருங்கள், இங்கே பாருங்கள் இது மாதிரி ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த மரம் வந்து இன்னும் ஒரு சிறிது நாளையில் கீழே விழுந்துடும். வந்து இது மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து மரங்களில் வந்து இந்த பொந்து மாதிரி வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து அட்டாக் ஆகி அந்த மரமே டோட்டலாக விழுக போகுது. வந்து இந்த மரத்தை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஹோல் பகுதியில் நம்ம மணல் மணல் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆற்று மணல் ஃபில் பண்ணணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அந்த மணலை ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு களிமண் பூச்சு வந்து கொடுக்கணும். களிமண் பூச்சு பூசி மேலே சிமெண்ட் வச்சிட்டோம்னா இந்த மணல் உள்ள பகுதியில் ஃபுல்லாக வேர் இறங்கிடும். இந்த மேலேருந்து கீழே வேர் இறங்கி இந்த மரம் வந்து கண்டிப்பாக சேவிங் ஆயிரும். அப்படி பண்ணலைன்னா அந்த மரம் கீழே விழுந்துடும். தென்னை மரம் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய மரம் வந்து 80 ஆண்டுகள் காய்க்கும். இந்த சின்ன மரம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்னு சொன்னால் 45 ஆண்டுகள் இருக்கக்கூடியது. இந்த மரத்தை இந்த ஒரு சின்ன பிரச்சனைனால நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பாதுகாக்கலைன்னா உங்களுக்கு பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்கணும். வந்து இதை வந்து கண்டிப்பாக விவசாயிகள் வந்து இது உடனே இதை செய்யணுங்கிறத இந்த தன்ன வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.